ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜனா. வெல்கம் டு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முழு ஆடை எப்படி கட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அந்த ஆட்டில் எந்த பீஸ் ரொம்ப டேஸ்டான பீஸ், எது வந்து ஒரு பெஸ்ட் பார்ட்டுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எது மட்டனில் பெஸ்ட் பார்ட்டுன்னு. அந்த பெஸ்ட் பார்ட்டை வாங்கி சமைச்சோம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உரிச்சி எடுத்துகிட்டு வராங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மட்டனில் வந்து எது பெஸ்ட்டு பீஸ்ன்னு பார்க்கலாம். இந்த கழுத்து பகுதி, இது வந்து முன்தொடன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த கழுத்து பகுதியிலேருந்து இந்த முன்தொடை இந்த பாதி போர்ஷன் வரைக்கும், இந்த போர்ஷனில் நீங்கள் வாங்குகிற மீட் பார்த்தீங்கன்னா எப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேக் சைடில் இருக்கிற லெக்கோட இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற மீட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சிலம் சொல்லுவாங்க, மார்கண்டம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவ குணம் நிறைந்த பகுதி. இதெல்லாமே சாஃப்டாக இருக்கும். குழந்தை பிறந்தவங்களுக்கும் சரி, இந்த பெரியவங்களுக்கும் சரி, இந்த வயசானவங்களுக்குலாம் சூப் வச்சு கொடுப்பாங்க. இதுதான் இந்த பகுதி தான் மார்கண்டம்னு சொல்லுவாங்க. இந்த கழுத்து பகுதியும் இந்த முன்தொடையும் தான் பெஸ்ட்டு பீஸு. நீங்கள் வாங்கும் போது ஆடு முழுசாக இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கழுத்து பீஸ் வாங்கி சமைச்சு பாருங்கள். கிரேவி வச்சாலும் சரி, ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் பார்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வரும்போது இந்த மாதிரி பீஸ் கிடச்சதுன்னா வாங்கி சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் சாப்பிடும் போதும் நீங்கள் அந்த பீஸ்க்கு எதிர்பார்ப்பீங்க. பாய் இப்போ ஒரு முழு ஆடு வெட்டி காட்ட போகிறாரு, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையில்லாத கொழுப்புலாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீட் இது. இதில் எது மார்கண்டம்னு சொல்லுங்க பாய். இதுதாங்க மார்கண்டம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு சரியாதவங்களுக்கு குழம்பு வச்சு கொடுக்குறது, சூப் வச்சு கொடுக்குறதுலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது பக்கத்தில் இருக்குது கழுத்து கறி, இதை வந்து சாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கழுத்து கறி, இது மார்கண்டம், இது வந்து சாப்ஸ், இது வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர். இது மட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நாலு பார்ட்டு தான் பெஸ்ட் செலக்டட் பீஸ்ன்னு சொல்லலாம். இங்கே வந்தீங்கன்னா இந்த பீசஸ் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க, உங்களுடைய லக்கை பொறுத்து. இங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக காலியாகிடும். ஷோல்டர் பீஸ் வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் சாப்ஸ் வெட்டுறாங்க. மாரகண்டம் வெட்டுறாங்க.
கழுத்து பகுதி வெட்டுறாரு. கறி ஒரு கிலோ, எலும்பு அரை கிலோ தனியா. என்ன சொல்லியா யூடியூப் மட்டன் நல்லி இது ஒரு கிலோ கறி அது பாய் மட்டன் லிவரை கட் பண்ணுறாரு. நல்லா கேக்கு துண்டு மாதிரி இருக்கு. மாறுகண்ட வாங்க இப்போ ஒரு கஸ்டமர் கறி வாங்கிட்டு போறாரு, அவர்கிட்ட கேட்கலாம். வர வர இங்கே தான் வாங்குவோம், நல்லா தான் இருக்கும் கறி. கறி நல்லா வாங்கலாம். இங்கே இன்னொரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போ நான் டெய்லி உங்கள் கடையில் தான் வந்து கடைகளை எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, செட்டு ஆமாம் ஹோட்டல் வச்சுருக்குறேன். கறியெல்லாம் நல்லா போன்லெஸ்ஸில் போன்லெஸ்ஸில் பீஸு நல்ல பீஸாக போட்டு கொடுப்பாங்க. கறி நல்லா ஆமாம் நல்லா இருக்கும். வாங்கிருக்கீங்களா? சிக்கன் வாங்குவேன். ஓகே, சூப்புக்கு ஆட்டுக்கால் வாங்குமா? ஓகே, போட்டி வாங்குமா? நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா கம்மி நம்ம ரெகுலர் கஸ்டமர், நல்லா கம்மி ரேட்டு மற்ற கடையை விடவும் கம்மி ரேட்டை தான் கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி நல்ல பீஸாக போட்டு கொடுப்பாங்க. ஓகே சார், இந்த கடையோடைய லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த கடைக்கு வந்துடலாம். இல்லைனா நீங்கள் போர்வு ஜங்ஷன் வந்துட்டு கூட இங்கேருந்து 2 ஓட்ஸ் வடபொன்னி டேரெக்ஷன் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் திரும்பிங்கன்னா மகாலட்சுமி நகர். மகாலட்சுமி நகரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே ரெண்டாவது கடை லெஃப்ட் சைடில். இந்த கடையோடைய அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் போர்டில் இருக்குது. ஏன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பல்க் ஆர்டர் கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், முன்னாடியே அவங்க ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நாங்க போற புது வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன்